உங்களின் எண்ணங்களுக்கு வண்ணமளிக்க தயை கூர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. வணக்கம். இந்த பிள்ளை நம்ம என்ன பார்க்கணும்னா, செல்வா உசைங்கிற பெண்மணியை பற்றி பார்ப்போம். அவங்க வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க, 39 வயசு ஆகுது. அவங்களோட சிறப்பு வந்து என்னன்னா, அவங்களுக்கு வந்து முன்னாடி இதயம் வந்து செயலிழந்து போய்விட்டது. இதயம் வந்து குறைபாடாக இருந்த பிரச்சனை காரணமாக அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாங்க. அப்போ இருதயம் வந்து மாற்று சிகிச்சை பண்ணுறாங்க. இதயத்தை மாற்றி செயற்கையான ஒரு இதயத்தை வந்து பொருத்துறாங்க. இதில் என்ன சிறப்புனா, அவங்களுக்கு பெரிய டியூப் பொருத்தப்பட்டு ஒரு பேக் மாதிரி அவங்க வந்து எப்பவுமே முதுகில் மாட்டிக்கிறாங்க. அதில் என்ன இருக்குன்னா, அந்த செயற்கை இதயத்தை இயங்க வைக்கிறதுக்கான மோட்டர் இருக்குது. ஸோ அது வந்து பிளட்டை வந்து ஹோல் பாடிக்கும் சர்க்குலேட் பண்ணி தருது. ஸோ இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு அரிய நிகழ்வு. ஏன்னா இன்னைக்கு அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க, குழந்தைகள் இருக்குது. இப்போது சாதாரண ஒரு மனிதனுக்கு சின்ன சின்ன விஷயத்தில் கூட அவன் வந்து மனசு உடைஞ்சு போயிடுறான். சின்ன சின்ன விஷயத்துக்கும் தற்கொலை வரைக்கும் போயிடுறான். வெறுப்பு, வேதனை, நிற்கதி, இந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்களுக்கு அவன் வந்து மனசு உடைஞ்சு போயிடுறான். அவங்களாம் இவங்களை வந்து ஒரு மோட்டிவேஷன் தரக்கூடிய ஒரு பெண்மணியாக எடுத்துக்கலாம். அவங்க எங்கே போனாலும் அந்த பேக்கை வந்து அவங்க எடுத்துகிட்டு தான் போகிறாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக தான் வாழறாங்க. அதாவது வைரமுத்தோட ஒரு கவிதை வந்து ஒன்று இருக்கு. அதாவது வலிமைங்கிறது எண்ணிக்கையில் இல்லை, எண்ணத்தில் இருக்கு. ஸோ அந்த எண்ணத்தை வந்து அவங்க வலிமைப்படுத்துகிறாங்க. வலிமைப்படுத்தும் போது அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப எளிமையானதாக மாறுது. எப்போ வந்து மனசு சோர்ந்து உட்கார்ந்துட்டா கண்டிப்பாக வந்து தோல்வி வந்து அவனை வந்து சூழ்ந்து கொள்ளும். ஸோ மனசு வந்து எப்போவுமே சோர்வடையவே கூடாது. கடைசி வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த விஷயம் முடிகிற வரைக்கும் கிடையாது, நம்ம வந்து அந்த விஷயத்தில் ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதான் கனவுங்கிறது என்னன்னு அப்துல் கலாம் ஐயா சொல்லும்போது, நீ தூங்கும்போது வர்றது கனவு கிடையாது, உன்னை தூங்க விடாமல் செய்யறது தான் கனவு. அப்படியான ஒரு மோட்டிவேஷன் தரக்கூடிய ஒரு பெண்மணியாக செல்வா உசைன் இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அவங்க எதிர்த்து போராடக்கூடிய ஒரு மனநிலையில் அவங்க இருக்காங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க பாசிட்டிவாக மாற்றிக்கிறாங்க. அதை வந்து அவங்க வந்து சுமையாக அவங்க எடுத்துக்கிறதே கிடையாது. அவங்க வாழ்க்கையை வந்து மகிழ்ச்சியாக வாழறாங்க. ஒரு பட்டாம்பூச்சி இருக்கு, அது வாழ்ற நாட்கள் வந்து கொஞ்ச காலம்தான். ஆனால் அது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு போகுது. ஆனால் மனிதன் வந்து ஒரு தோராயமாக ஒரு 80 வருஷங்கள் வாழறான்னு வச்சுங்களேன். ஆனால் அவன் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால் என்னமோ இருக்கங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் வெளிப்படுத்துகிறான். அதாவது வந்து வெறுப்பை தான் வந்து அதிகமாக வந்து அவன் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கான். அதாவது நம்ம என்ன வெளிப்படுத்துகிறோமோ பிரபஞ்சம் வந்து அதை வந்து உள்வாங்கும். உள்வாங்கி அதுதான் நமக்கு திருப்பி தரும். அதுதான் சொல்லுவாங்க, நல்லதே நினை, நல்லதே செய், நல்ல விஷயங்களை பேசுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது எல்லாம் பிரபஞ்சத்தில் போய் பதிவாகுது. ஸோ நீங்கள் என்ன மாதிரியான பதிவை நீங்கள் ஏற்படுத்துறீங்க? இப்போ செல்வா யூசன் எங்கள் பெண்மணி ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை வந்து ஒரு வைப்ரேஷனை இந்த பிரபஞ்சத்தில் உண்டு பண்ணுறாங்க. அதனால் பிரபஞ்சமும் அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயத்தை தருது. அவங்களோட வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தடைகள் இருக்கோ அதெல்லாம் நீக்குது. அவங்களுக்கு மகிழ்ச்சிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து அதிகமாக கொடுக்குது. அதனால் இந்த மாதிரி பேக்லேயே அவங்களோட இதயத்தோட மோட்டர் சுமந்துக்கிட்டே போகிறது அவங்களுக்கு வந்து சலிப்பு தரக்கூடிய ஒரு விஷயமா இல்லை, அதை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. எந்த ஒரு விஷயமும், எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்புடைமை வந்து நமக்கு தேவை. ஏற்புடைமை இருக்கும்போது எந்த பிரச்சனையும் நமக்கு வந்து எளிதாக இருக்கும். அதை ஏற்றுக்காமல் போகும்போது தான் அது மிகப்பெரிய ஒரு பாரமாக ஒரு மலை மாதிரி தெரியும். அதை ஏற்றுக்கிட்டோம்னா ஒரு கடுகு மாதிரி ஆகிடும். எல்லாமே வந்து எண்ணங்கள் தான். எண்ணங்கள் தான் ஒரு மனுஷனை வந்து உள் நின்று வழிநடத்துது. அதுவும் அந்த எண்ணத்தை வந்து நம்ம வந்து அழகாகிக்கிட்டே இருந்தால், வலிமை உள்ளாத ஆக்கிக்கிட்டே இருந்தால், அந்த செல்வா உசைன் பெண்மணி மாதிரி நம்மளோட வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். நன்றி.